டிஎஸ்கி தமிழன் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருஷ்யம் 2 படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறது மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருஷ்யம் 2 படத்தை பற்றி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நிறைய இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஓகே, திருஷ்யம் 2 படத்தோட ரிவ்யூ பார்க்குறது முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன வீடியோனா டாம் அண்ட் ஜெரி படத்தோட ரிவ்யூ. இப்போ புதுசாக டாம் அண்ட் ஜெரின்னு ஒரு பரிசாக இருக்குது, அந்த படம் எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி டாம் அண்ட் ஜெரி படத்தோட ரிவ்யூ பார்த்து படம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ திருஷ்யம் 2 படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே, திருஷ்யம் படம் வந்து பார்த்திங்கன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனிச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பாபநாசம்னு எடுத்தாங்க. தமிழாக இருக்கட்டும் மலையாளத்தில் இருக்கட்டும் வேறு லெவல் ஹிட்டான படம். அது மட்டும் இல்லாமல் படம் வந்து உண்மையுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி திருஷ்யம் 2 வந்து இப்போ வந்து முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம் வீடியோவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்துட்டு தான் நான் வந்து இப்போ ரிவ்யூ கொடுக்குறேன். நீங்களும் திருஷ்யம் 2 படம் வந்து நீங்கள் பார்க்கலாம், உடனே அமேசான் ப்ரைம் போங்க, 30 நாள் ட்ரையல் யூஸ் பண்ணுங்கள். திருஷ்யம் 2 படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். திருஷ்யம் 1 பார்த்தீங்கன்னா உண்மையுமே அருமையான படம். எப்படி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி பயங்கரமாக இருக்கும். அதுவே 2 எடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறையா படம் வந்து 2 எடுக்கப்போ கொஞ்சம் சொதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா திருஷ்யம் 2 வந்து 1 அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். படம் ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நம்மளை செட்டில் பண்ண விடுவாங்க. அப்படியே படம் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கோம், நம்ம அந்த கதை காலத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. இதே பார்த்திங்கன்னா திருஷ்யம் 1 பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாமே டக்கு டக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கதை காலத்தில் கொண்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டரும் இப்படி தான், ராணினா இப்படி தான், இப்படி தான்னு ஒவ்வொரு கேரக்டரும் புரிய வச்சு நமக்கு கதைக்குள்ளே கொண்டு போவாங்க. திருஷ்யம் 1 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கதைக்கலாம்லாம் சொன்னதுனால பார்த்திங்கன்னா திருஷ்யம் 2 டேரெக்டாகவே படத்துக்குள்ளே மூவ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோன்னே அந்த சம்பவம் எதாவது நடந்துச்சு அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு பெருசாகவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் திருஷ்யம் 2 பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ட்விஸ்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே அந்த இடத்துல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படம் வந்து வேகமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் படம் வந்து ஸ்லோன்னு சொல்லவே முடியாது, ஃபாஸ்ட்டு தான். திருஷ்யம்ல நமக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ஜார்ஜ் குட்டியோ இன்டெலிஜென்ட்டான மூளையை தான். அதே இன்டெலிஜம் தான் பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 2 தொடருது. இதுக்குமே நான் சொன்ன மாதிரி தான் ட்விஸ்ட்டு வந்தோன்னே வேகமாக ஆகும். அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு கோட்டு சீனில் ஒரு ட்விஸ்ட் வரும். அந்த ட்விஸ்ட்லாம் பார்க்கும்போது அப்படியே ஆடி போயிட்டேன். அப்படியே என்ன மாதிரி ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையுமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா ட்விஸ்ட் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் கான்பஸில் கான் பண்ணுங்கள். திருஷ்யம் 2 பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் வரும். அது என்ன டைலாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பி அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுக்கிறோம் அது யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவள் வந்து அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவான். அதனால் நம்ம வந்து இந்த கேஸை நம்ம இந்த இடத்துலே கைவிடுறது பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்தை நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிறது அவனுக்கு பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த டைலாக் உண்மையே பார்த்திங்கன்னா அக்செப்டபிள் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து அந்த கொலையை செஞ்சிட்டான், அவன் குடும்பத்தில் யாரோ செஞ்சிட்டாங்க, அதுவே அவனுக்கு பெரிய தண்டனை தான். அதை அவன் மறைக்கணுன்றதுக்காக மேலும் மேலும் பொய் சொல்லி அதை எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறது அதுவே அவனுக்கு பெரிய தண்டனை தான். திருஷ்யம் 2 படத்தோட முக்கியமான ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட்டிங் தான். ரைட்டிங்கில் அப்படியே பிச்சு தள்ளியிருக்காங்க. லாக்டவுனில் எடுத்த படமாக இருந்தாலும் கதை காலத்துக்கு ரைட்டிங்க்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ 2-3 எடுத்துக்கொண்டு ரைட்டிங்கை சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னே சொல்லலாம். திருஷ்யம் 2 படத்தோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்யம் 3 வர மாதிரி வச்சுருக்காங்க, திருஷ்யம் 3 வராத மாதிரி வச்சுருக்காங்க. திருஷ்யம் 3 வரதும் வராததும் டைரக்டரோட கையில் தான் இருக்குது. வந்தாலும் அசத்து வரன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓவரால் திருஷ்யம் 2 படத்தை பற்றி சொல்லணும்னா கதை வந்து தாம் தூம்னு போகாமல் ஸ்லோவாக மெதுவாக போயிட்டு கடைசியாக ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கொடுத்து தாண்டா கதை அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் புரிய வச்சுருப்பாங்க. திருஷ்யம் 1 பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் குட்டிக்கு வந்து சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி திருஷ்யம் 2 வந்து பார்த்திங்கன்னா அதை மெயினாகவே வச்சு எடுத்திருப்பாங்க. திருஷ்யம் 2 படம் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அமேசான் ப்ரைம் வீடியோவில் மலையாளத்தில் திருஷ்யம் 2 இருக்குது, சப்டைட்டிலோடு இருக்குது. தமிழில் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாபநாசம் 2 வந்தால் தான் நீங்கள் தமிழில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பாபநாசம் 2 வருமா இல்லையான்றதை கூடிய விரைவில் டிஎஸ்கி தமிழனில் அப்லோடு செய்யப்படும். திருஷ்யம் 2 படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அட்டகாசமான படத்தை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அமேசான் ப்ரைம் வீடியோவில் போய் பாருங்கள். அமேசான் ப்ரைம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை வந்து ஓடிடி ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு என்ஜாய்மெண்ட்டை கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் மலையாள சினிமா வேற எங்கேயோ போயிட்டுருதுன்னே சொல்லலாம். ஓகே, நீங்கள் வந்து திருஷ்யம் 2 படத்தை பார்த்துட்டீங்களா, படம் எப்படி இருக்குன்றதை உங்களோட கருத்தை மறக்காமல் கான்பஸில் கான் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. இன்னும் சாரஸ்யமான வீடியோ டிஎஸ்கி தமிழ்நாட்டில் டே டு டே பை டே காத்துட்ருக்கு. மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.